Hello guys, welcome you all back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல அஜினோமோட்டோ நம்ம பாடிக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அஜினோமோட்டோ அப்படின்றது ஒரு ஸ்வீட்டான பாய்சன் அப்படின்னே சொல்லலாம். இதை பெரும்பாலும் நம்ம வீடுகளில் பயன்படுத்துகிறதே கிடையாது. நிறைய ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் நிறைய கஸ்டமர்ஸ் திரும்ப திரும்ப நிறைய ஃபுட் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தான் இந்த ஸ்வீட்டான ஒரு பாய்சனை நமக்கு திணிக்கிறாங்க. இதனால் நம்ம நிறைய ஃபுட் சாப்பிட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இல்லை ஒரு ஈர்ப்புக்கு உள்ளாகிறோம். அஜினோமோட்டோ அப்படின்றது ஒரு சால்ட்டோட நேம் கிடையவே கிடையாது, அது ஒரு பிராண்டோட நேம். ஆனால் இதை பொதுவான மக்கள் அஜினோமோட்டோ சால்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியே அதை அப்படி மாற்றிக்கிட்டோம். ஆனால் ஒரிஜினலாக அதில் இருக்கிற கண்டென்ட் என்ன அப்படின்னா மோனோசோடியம் குளுக்கமேட் அப்படின்ற சால்ட்டு தான். இந்த மோனோசோடியம் குளுக்கமேட் சால்ட்டை நிஜமாவே நம்ம ஒரிஜினலான ஒன்றா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா சோளம், சக்கரவள்ளி கிழங்கு இதில் இருந்தெல்லாம் டைரெக்டாக எடுத்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி கலப்படம் எல்லாத்துலேயும் வந்துடுச்சு இல்லையா, அதனால நிறைய தேவைப்படும் போது இதை நிறைய வழிகளில் கெமிக்கலாகவும் உற்பத்தி பண்ணுறாங்க. நம்ம நாட்டில் பெரும்பாலான உணவில் இந்த அஜினோமோட்டோ சேர்க்காட்டியும் சைனாவில் யூஸ் பண்ணுற எல்லா ஃபுட்லேயும் அஜினோமோட்டோ சால்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காதா? அங்கே சமைக்கப்படுற எல்லா உணவுலேயும் கண்டிப்பாக இந்த அஜினோமோட்டோ சால்ட் இருக்க தான் செய்யுமா? இந்த மோனோசோடியம் குளுக்கமேட் நம்ம உடம்புக்கு நல்லது தான், ஆனால் இதில் கலப்படம் வந்துருச்சு, அதுவும் இல்லாமல் நிறைய தேவை வந்துருச்சு. ஸோ அதனால் சைனாலேருந்து இறக்குமதி பண்ணுற இந்த அஜினோமோட்டோ சால்ட்டில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது, அதுதான் நம்ம பாடிக்கு ரொம்பவுமே கேடு விளைவிக்குது. இந்த அஜினோமோட்டோ அதாவது கெமிக்கல்ஸ் இருக்கிற ஒரிஜினலே இல்லாமல் இருக்கிற இந்த அஜினோமோட்டோ சால்ட்டை நம்ம சாப்பிட்டுட்டு வர்றதுனால, அதாவது டெய்லி 2 கிராம்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டு வந்தாலே நாள் போக போக நமக்கு நரம்பு தளர்ச்சி, தலைவலி, அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், நம்மளோட பாடியில் ரொம்ப ஹீட் இன்க்ரீஸ் ஆகுறது, இதெல்லாம் தாண்டி ரொம்ப அதிகமாக ஸ்வெட் ஆகுற ப்ராப்ளமும் வந்துடுமா? இது மட்டும் இல்லாமல் நாள் போக போக நம்மளோட கழுத்து பகுதி, தலைப்பகுதி, மார்பு பகுதி எல்லாம் மரத்து போகிற மாதிரி ஆகிருமா? இதெல்லாம் ஆகணும் அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி நமக்கு சீரியஸாக அஃபெக்ட் ஆகணும்னா நம்ம டெய்லியுமே தெரிஞ்சோ தெரியாமலேயோ 2-3 கிராம்ஸ் அஜினோமோட்டோ எடுத்துகிட்டு வந்தால் தான் ஆகும். ஸோ முடிஞ்ச வரை கண்டினியூஸாக இந்த மாதிரி வெளியிலேருந்து வாங்குகிற ஃபுட்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். முடிஞ்ச வரை நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டை வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்டுக்கோங்க. நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.